இதயம் காட்டன் வழங்கும் ஆதி மனிதன் ஞாயிறுதோறும் உங்கள் சாணக்கியாவில் காண தவறாதீர்கள். சார், கடந்த 10 வருடங்களாக நாங்கள் தமிழ்நாடு பொதுப்பணித்துறை ஒப்பந்தக்காரர்கள் கூட்டமைப்பு என்று தமிழ்நாடு முழுவதும் ஒப்பந்தக்காரர்களை வைத்து நடத்தி கொண்டு எங்களுடைய கோரிக்கைகளுக்காக அரசை அணுகி வந்திருக்கின்றோம். இந்த கடந்த 10 வருடங்களாக எங்களுடைய கோரிக்கைகள் எதையுமே யாருமே காது கொடுத்து கேட்கவில்லை, செவிசாய்க்கவில்லை. செவிடின் காதில் ஊதிய சங்கு போல தான் இருந்தது. இந்த 10 வருடமாக போராடி போராடி சலித்து போன எங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை பாய்ச்சி நாங்கள் கேட்ட கோரிக்கைகளை நாங்கள் கேட்காமலே அவரே எங்களை அழைத்து எங்கள் குறைகளை கேட்டு உடனடியாக கலைந்து அந்த கலைந்தவர்கள் வெளியிட்ட ஆணையில் இருக்கிற ஒரு சில கருத்துக்களையும் எங்களுக்கு சங்கடமாக இருக்கிறது என்று தெரிவித்த போது அதனையும் கௌரவம் பார்க்காமல் உடனடியாக மாற்றி நாங்கள் கேட்ட விதமாக அனுசரித்து கொடுத்திருக்கிறார் என்பதை உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால், அவர்கள் நாங்கள் கோரிக்கைகளை வைத்தபோது பணவரம்பை மாற்றும் பொழுது சால்வன்சி 30% இருக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள் ஒப்பந்தக்காரராக பதிவதற்கு. அது மிக அதிகமாக இருக்கிறது, சாமானிய மக்களால் அது நடைமுறைப்படுத்த இயலாது என்கிற கோரிக்கை வைத்த பொழுது உடனே அதை முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அரசு அதிகாரிகள், குறிப்பாக முதன்மை தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறை கட்டடம், அடிஷனல் டெப்டி செக்ரட்டரி ஃபைனான்ஸ், இவர்களை நிச்சயம் குறிப்பிட்டாக வேண்டும். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மற்றும் முதலமைச்சர் கவனத்திற்கு இது கொண்டு சென்ற உடனே கௌரவம் பார்க்காத இந்த அரசு இந்த சாமானிய மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று 30% என்றிருந்த அந்த செல்வநிலை சான்றிதழ் என்று சொல்லக்கூடிய சொத்து மதிப்பு சான்றிதழை 15% குறைத்து எல்லா தரப்பில் உள்ள ஒப்பந்ததாரர்களும் மிக எளிய முறையில் பயனடைகிற வகையிலே இந்த அமைப்பை மாற்றி கொடுத்து அரசாணை வெளிவர இருக்கிறது. அந்த அரசாணை இன்னும் வெளிவரவில்லை, முதல அறிவித்து விட்டார். அதற்கான சில அரசு நடைமுறைகள் முடிந்துதான் அந்த அரசாணை, இடையில் நிதி மசோதா நடைபெற்றுக் கொண்டிருப்பதால், பட்ஜெட் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் இன்னும் ஒரு வாரங்களில் வரலாம். அப்படி வந்தாலும் அது ஏப்ரல் 1 அமுல்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் சொல்கிறார்கள். உடனடியாக அமுல்படுத்தினால் நாங்கள் மீண்டும் சங்கடத்துக்கு உள்ளாவோம். ஆகவே ஏற்கனவே இந்த அரசு தாயுள்ளம் கொண்டு எங்கள் வாழ்வாதாரத்தை சிறப்பிக்க வைத்தது போல இதையும் ஒரு கோரிக்கையாக ஏற்று எங்களுக்கு அதிகபட்சம் 1 இல்லையேல் 6 கொடுத்து எங்களுடைய வாழ்க்கையை சீராக்க உதவ வேண்டும்படி இந்த அரசை வேண்டி விரும்பி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.